அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃபிஃபிஷன். ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்ஸ் மாலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான வெயில். இன்றைக்கி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. நாங்கள் இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடல, வெளியில் போயிட்டு தான் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடணும். இப்போ வந்து நாங்கள் மைன்ஸ் மாலுக்கு தானே போகிறோம், அங்கேயே ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். இதை ரைட்டில் கட் பண்ணோன்னா நமக்கு மைன்ஸ் மால் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியும். அங்கே தெரியுது பாருங்கள், தூரத்தில் அதுதான் வந்து மைன்ஸ் மால். அங்கே கிட்டே போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு பாருங்கள். அந்த ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் வந்து மைன்ஸ் மால். ஏற்கனவே வந்து சில வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதல்ல, அவங்களுக்காக வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் மால் கிட்டே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷிங்காக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் வந்து போட்டுட்ருக்குறாங்க. டெய்லியுமே தான் போடுறாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், வேக்சினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா பாதி கார் வந்து அது உள்ளே போகிறதுக்கு தான் நிற்கிது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு மைன்ஸ் மால் உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா நிறையா கடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா கடையுமே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. க்ரோசரி அப்புறம் வந்து ஃபார்மசிலாம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. மற்றபடி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட ஓப்பனில் தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கடை, இந்த மாதிரி கடை எல்லாமே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஏஸ் ஹார்ட்வேர்க்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் வந்து ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கா என்னான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் அப்புறம் வந்து க்ரோசரி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 1-2 ஆளாவது போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெறிச்சொடி கிடக்குது, யாருமே ஆளே இல்லை. பார்க்கவே கொஞ்சம் இந்த இடம்லாம் வந்து பயமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய மாலில் ஆளே இல்லை, நம்ம மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்க கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அங்கே லாஸ்ட்டில் தெரிகிறது தான் வந்து ஏஸ் ஹார்ட்வேர். அந்த ரெட் கலரில் தெரியுதில்ல, அந்த ஷாப்புக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி போகிறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த ஷாப் வந்து திறந்து தான் இருக்குது. நல்ல வேலை நம்ம வந்த நேரம் க்ளோஸ் பண்ணி இல்லாமல் திறந்துருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து கிளாஸ் கிளீனர்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் அப்படின்னு போட்டிருக்க கிளாஸ் கிளீனர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த கடைக்கு எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்டனிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக தான் இந்த ஷாப்புக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படியே இங்கே சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டருக்கு தேவையான ஜார்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. நம்ம ஜார்ஸ் மட்டும் இங்கே வந்து தனியாக வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த சைடில் வந்து பிளாஸ்டிக் ஜக் அதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அண்ட் ஸ்கில்லெட். இதை வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது, இது வந்து தூக்கவே முடியாது. இந்த சின்ன இதை வந்து தூக்கி காமிக்கிறேன், இதை பாருங்கள் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, என்னால் எடுக்கவே முடியல. திரும்ப அங்கேயே வச்சுட்டேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து 400+ வந்து போட்டிருக்குறாங்க. இந்த பெரிய ஸ்கில்லெட் வந்து பார்த்திங்கன்னா 500+ வந்து போட்டிருக்காங்க. இந்த பெரிய ஸ்கில்லெட்லாம் வந்து என்னால் தூக்கவே முடியாது கண்டிப்பாக. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னால் கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. இந்த பேனும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் மாதிரி தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது, விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா பேக்கெட்ஸ்லாம் வந்து பிரிச்சுட்டு நம்ம அடுக்கி வைப்போம்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ட்ரோவர் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேயே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்.
மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இதை பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இதுவும் பாருங்கள், கொஞ்சம் குட்டியாக அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி குட்டி குட்டியான ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்லலாம் வந்து பார்டர் மாதிரி வந்து ஒட்டுவோம்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற வால்பேப்பர் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால்பேப்பர்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த ஷாப்க்கு வந்ததே இந்த செக்ஷனுக்காக தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருப்பாங்க. பாட்டிங் சாயில், அதுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட், இது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. சின்னதுலேருந்து பெரிய பாட்ஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்லிங் ட்ரேலாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி சீட்லிங் ட்ரேவும் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்லிங் ட்ரேவும் இருக்குது. இப்போ புதுசாக வந்து நம்ம சீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்து மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய பெரிய பாட்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து நிறையா வந்து பாட்டிங் மிக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது பாட்டிங் மிக்ஸ்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது, ஃப்ளவர்ஸ்க்கு தனியாக, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக வந்து வச்சுருக்குறாங்க. இங்கேயே வந்து கம்போஸ்ட் எல்லாமே வந்து இருக்குது, நிறையா மாதிரி கம்போஸ்ட் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆர்கானிக் கம்போஸ்ட் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அதுலேயே வந்து மெஷர்மெண்ட் போட்ட மாதிரியும் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுதான் வாங்கலான்னு வந்திருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. செடியில் வந்து பூச்சிலாம் வந்துருந்துச்சுன்னா நீம் ஆயில் கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி நிறைய கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு தேவையான ஷவல், அப்புறம் கார்டன் சீசர்லாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சீசர்ஸ்லாம் வந்து கூட இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரீ வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய மாதிரியான சீட்ஸ்லாம் கூட இங்கேயே கிடைக்கும். எல்லா சீட்ஸும் நம்ம இங்கேயே கூட வாங்கிக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நான் வந்து நிறைய டைம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து சீட்ஸ்லாம் நான் வாங்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறைய வகையான கீரையோட விதைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கீரை வந்து இருக்குது. அப்புறம் இங்கே வந்து தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாலாம் வந்து வச்சுருக்காங்க. சாரி, அதோட விதைகள்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெஜிடபிள்ஸோட விதைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து கத்திரிக்காய், அந்த மாதிரி நிறையா விதைகள் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், அப்புறம் லாங் பீன்ஸ், எல்லா விதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. முள்ளங்கி, அப்புறம் நிறையா கீரை, கேப்சிகம், இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ விதைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. மேரிகோல்டு, சன்ஃப்ளவர், இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து விதைகள் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த மூணு பூச்செடியோட விதை வந்து நான் எடுத்துருக்குறேன். இந்த மூணு பூவும் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து ஜின்னியா, இது வந்து மார்னிங் க்ளோரி, அப்புறம் இந்த பாட்டிங் சாயில் தான் வந்து நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அப்புறம் இது கூட இந்த பாட்டிங் சாயிலும் சேர்த்து எடுத்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பாட்டுக்கு வந்து போடுவேன். நான் வந்து என்னோடய கார்டனில் வந்து மண்ணெலாம் மாற்றி ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து திரும்ப வந்து மண்ணெலாம் வந்து புதுசாக வாங்கிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து செடியெலாம் வந்து நல்லா க்ரோ ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. நிறைய மாதிரி ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஆனால் நான் வந்து இது எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த போல்ட்ரி மெனியூர் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃபெர்டிலைசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அலாஸ்கா அப்படிங்கிற பிராண்டோட ஃபிஷ் ஃபெர்டிலைசர். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சின்ன பாட்டில் தான் வந்து நான் வாங்குகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ் வரைக்கும் வரும். இது வந்து நான் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நான் செடிக்கு ஊற்றுறேன். அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இதுவும் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து ஏதாவது பூச்சிலாம் இருந்துச்சுன்னா நீம் ஆயில் மட்டும் தான் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு தேவையான ஸ்டிக்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கெலாம் வந்து சப்போர்ட்டாக நம்ம வந்து ஒரு குச்சி மாதிரி ஊண்டி வைப்போம்ல. இப்போ தக்காளி செடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நிற்காது, அதுக்காக குச்சி வைப்போம்ல, அதுக்கு தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபென்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடிக்குன்னே தனியாக வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த ஷாப்பிங் கார்ட்டும் வந்து நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் கார்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து திங்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே விலை அதிகமாக இருக்குது. 200 ரிங்கிட் கிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து நிறையா சென்டட் கேண்டில்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைக்கிற ஸ்டாண்ட். இது இந்த ஷாப் வந்து கொஞ்சம் பெரிய ஷாப். இது இதில் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல், அப்புறம் வந்து இந்த வுடன் ஸ்டிக்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அதாவது வந்து இதுக்கு கிரில்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வுட். இதெல்லாம் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரில்க்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் சாக்கோல் தான் இது. இதில் வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக சாக்கோல்லாம் வந்து இருக்கும். இது வந்து உடனே சீக்கிரமாக பற்றிக்கும் இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இது வந்து கீழே வந்து நெருப்பு போட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து கிரில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சா கிரில்லர். இதில் வந்து கீழே நெருப்பு போட்டுட்டு மேலே கிரில்லில் வந்து நம்ம சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது வந்து கிரில் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி நெருப்பில் வந்து நம்ம சுடுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுட்லாம். இது வந்து அதை விட பெருசு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது வந்து 1500 அந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூலாம் வந்து பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நிறைய மாதிரி சைஸில் வச்சுருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து பார்க்கவே கொஞ்சம் சின்னதாக க்யூட்டாக இருக்குது. இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு கிரில்லர் இது. இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாண்டோஸ்க்கு வந்து வந்துட்டோம். இங்கே தான் வந்து இன்றைக்கி நாங்கள் லன்ச் வாங்க போகிறோம். இந்த நாண்டோஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டைசோ ஜப்பான் வந்து இருக்குது. இன்ஷால்லா ஒரு நாள் இங்கே உள்ளே போயிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா டைனிங்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு, அதை வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் போய் இந்த மால் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். நான் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மைன்ஸ் மால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைன்ஸ் லேக்கு மேலே தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதாவது நார்த் லேக் அப்புறம் சவுத் லேக்கு நடுவில் இந்த மைன்ஸ் மால் வந்து கட்டியிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே தண்ணியில் பாருங்கள், மீன்லாம் தெரியுதா? நல்லா க்ளோஸில் போய் பார்க்கலாம். பாருங்கள், மீன்லாம் இங்கே வந்து நிறையா இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரெட் ஸ்டோர் இருக்குது. இதில் வந்து நிறையா பிரெட் அப்புறம் பன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நிறையா கலர் கலராக பன்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இங்கே தான் வந்து உள்ளே வந்து போட்டிங் போகணும். போட்டிங் போகிற இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரெண்டு லேக், சவுத் லேக் அப்புறம் நார்த் லேக்னு வந்து பிரிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம வந்து மைண்ட்ஸ் மால் இருக்குது. நம்ம இங்கே தான் இப்போதைக்கு இருக்கிறோம். யூஆர் ஹியர்னு போட்டிருக்கு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் லாக்டவுன் முடிஞ்சு போட்டிங் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த லேக்கில் வந்து போட்டிங் போய் போகிறப்ப நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.